வெல்கம் டு ஸ்டடி டைம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடலில் இருக்க செல்கள் வேலை செய்கிற சமயத்தில் அதுலேருந்து வர கழிவுகள் இருக்கும்ல, அதை தான் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை சம அளவு படுத்துறதுக்காக நம்ம உடல்லே வந்து ஆன்டிஆக்சிடென்ட்ஸும் உருவாகுது. ஆனால் நம்ம இருக்க சுற்றுச்சூழலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொல்யூஷனாகவும் டஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன ஆகுனா, நம்ம உடலில் இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லெவல் அதிகமாயிட்டு ஆன்டிஆக்சிடென்ட்டோட லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம உடம்புல அதிகமான டாக்ஸிக் உருவாகும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன், ரேடியேஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸுனால, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், பெஸ்டிசைட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களால் நம்ம உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகரிக்கும். சயின்டிஃபிக்காக சொல்கிறதோட ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆக்சுவலாக நம்மளை பாடியில் என்ன தான் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட செல்ஸை போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணோடனே அந்த செல்ஸும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக மாறிடும். அந்த செல் வந்து இன்னொரு செல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி எல்லா செல்ஸும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக மாறிடும். இந்த மாதிரி நடக்கிறத தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஆன்டிஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸை நம்ம டேப்லெட்ஸாக தான் போடணும்னு இல்லை, நம்ம இதை ஃபுட்லேயும் கூட எடுத்துக்கலாம். இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸோட சோர்சஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல அதிகரிக்கிறனால நம்மளுக்கு வர பிரச்சனைகள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால நம்ம கண்களுக்கு கேட்ராக்ட் வர வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக முதுமை அடைகிறது, அதாவது அவங்க வயசு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து அவங்க தோற்றத்தில் பார்க்குறக்கு ரொம்பவே முதுமையானவங்க மாதிரி தெரிவாங்க. அதே மாதிரி லிவர் டேமேஜ், டயபெட்டிக் மெலிட்டஸ், ஹார்ட் அட்டாக், ஆர்த்ரைட்டிஸ், இம்யூன் டிஸார்டர், கேன்சர், இது போன்ற மற்ற நோய்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கொள்ள ஆன்டிஆக்சிடென்ட் ரொம்பவே முக்கியமான தேவையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் வழியாக நம்மளை எப்படி தற்காத்துக்கொள்ளலாம்னு பார்க்கலாம். இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எதுலெல்லாம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, பீட்டா கரோட்டின், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. எந்த உணவுகள் சாப்பிட்றதுனால நம்மளால் நம்மளோட ஆன்டிஆக்சிடென்ட்ஸை அதிகப்படுத்திக்க முடியும்னு இப்போ பார்க்கலாம். மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்க எல்லா பழங்கள் மற்றும் காய்கறிகளிலும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் சில பழங்கள் காய்கறிகளில் அதிகமான அளவு ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன பழங்கள்னா, ஆரஞ்சு, கேரட், பூசணிக்காய், குடமிளகாய், மாம்பழம், ஸ்ட்ராபெரிஸ், பாலக்கீரை. இந்த பாலக்கீரையிலையும் அதிகமான அளவு ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பீன்ஸு, தானிய வகைகள், அதிலெல்லாம் வந்து அதிகமான அளவு ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் காணப்படுது. எல்லா விதைகளையும் பருப்பு வகைகளையும் நிறையவே ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த எல்லா உணவுகளையும் நம்மளோட உணவில் சரியாக நம்ம எடுத்துக்கிட்டால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து வர எல்லா நோய்கள்லேருந்து நம்மளை நம்ம தற்காத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலை நம்ம எப்பயுமே இளமையாக வச்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால வர பாதிப்புகள் என்னென்னும் அதை நம்ம ஆன்டிஆக்சிடென்ட்ல எப்படி தடுக்கிறதும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த் சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ சி ஆன் அனதர் வீடியோ. பாய்.